இன்ஜெக்ட் கோடிங். ஸோ இதனுடைய பேட்ரி இப்படி தான் நம்ம செட் பண்ணணும். எப்போவுமே நீங்கள் மிஷின் ஆஃபில் இருக்கும்போது அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபிட் பண்ணணும். என்னுடைய கேட்ரேஜ் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரொம்ப எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் இப்படி உள்ளே வச்சுட்டு நீங்கள் நவுசில் இங்கே ஃப்ரண்ட்டில் வர மாதிரி மாட்டினீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த பக்கம் ஆன் சுவிட்ச் இருக்குது. ஜஸ்ட் ஆன் பண்ணிங்கன்னா மிஷின் ஆன் ஆயிரும். இதுக்கு தனியாக ஸ்டிக் இருக்குது உங்களுக்கு. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிராசரி ஐட்டம்ஸு, உங்களுக்கு பாட்டில்ஸ், எனி ப்ராடக்ட் எல்லாமே மேனுஃபேக்சரிங் டேட், எம்ஆர்பி, பேட்ச் நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜஸ்ட் நியூ கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஓகே. இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் போகிறீங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். மாடிஃபை ஃபைல் ஓகே. இப்போ உங்களுக்கு இது எல்லாமே இருக்கு இல்லைங்களா. இப்போ இதெல்லாம் எனக்கு வேண்டாம், டெலிட். இது எனக்கு வேண்டாம், டெலிட். இப்போது டெக்ஸ்ட், இப்போ எனக்கு மேனுஃபேக்சரிங் டேட் MFG ஸ்பேஸ் DATE. நீங்கள் ஃபான் சைஸ் கம்மி பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ எகெயின் திரும்ப டெக்ஸ்ட் பேட்ச் இது எல்லாமே உங்களுக்கு தேவையான விஷயம் அடித்தாச்சு. அடித்ததுக்கப்புறம் சேவ், சேவ் கொடுத்ததுக்கப்புறம் ப்ரிண்ட். இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடும். இப்போது ஸ்டார்ட் ப்ரிண்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிண்டிங் ஏரியா வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகே.